திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. அந்த ஒரு ஜேர்னி இப்போ நான் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஈஸியாக எனக்கு இன்டர்நெட்டில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் தான் அவர் தேடணும். கேமரா தேட வேண்டிய வேலை சினிமாட்டோகிராஃபர்கிட்ட விட்டால் அவர் பண்ணிப்பார். யூத்து ஒரு மாஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஆளால் போட முடியும் அப்படின்னா அது அனிருத் தான். ஸோ விஜய்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் பிள்ளையையும் கூட ஒர்க் பண்ணார். அவர் தான் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். வணக்கம், என் பேர் சிவகுமார் விஜயன், நான் ஒளிப்பதிவாளர். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது talksofcinema.com. இந்த பழைய படங்கள் மாஸ்டர் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னீங்க, அதை பேஸ் பண்ணி மார்டின் ஸ்கார்சிஸி ஒரு படம் எடுத்தார், ஹியூகோ அப்படின்னு. நீங்கள் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன், பழைய கிளாசிக்கை சேவ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுற கதை. ஓகே, இப்போ சினிமாவில் நீங்கள் ஃபியூச்சர் டெக்னாலஜி பற்றி சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்கிற சினிமா பார்த்தாலே தெரியுது, 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் டவுன் த லைன் விஎஃப்எக்ஸ் இல்லாமல் படம் இருக்குமானே தெரியல. அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இப்போது வெளியே வர சினிமாட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸுக்கு விஎஃப்எக்ஸோட பேசிக்ஸ் சொல்லித்தராங்களா? இது விஎஃப்எக்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்ணணும் சொல்லித்தராங்களா? சி, அது ஒரு ஒரு சிலபஸை பேஸ் பண்ணி தானே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கூகுளில் தட்டினீங்கனாலே உங்களுக்கு எல்லா எஜுகேஷனும் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு காலேஜ் போயிட்டு ஒரு யூனிவர்சிட்டி போயிட்டு தான் நீங்கள் ஒரு எஜுகேஷன் பண்ணுன்ற அவசியமே இப்போ கிடையாது. டவுன் த லைன் 10 இயர்ஸில் அது வந்து அதுவே மாறிடும். இன்டர்நெட்லேயே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியும். இட்ஸ் அ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நான் அந்த விஷயத்தை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க போகிறேன்றது வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இது வந்து ஒரு இன்ஸ்டியூட் இன்கார்பரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வந்து பேசிக் லெவலில் பண்ணுறது நல்லது. ஒரு அது பண்ணால் எல்லாருக்கும் வந்து எப்படி பண்ண போகிறோம், எப்படி அதை இனிஷியேட் பண்ணுன்ற விஷயங்கள் தெரியும். பட் பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளே செல்ஃபாக அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எல்லா யூனிவர்சிட்டியும் ஓப்பன் அப் பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் படிக்க முடியும். யூடியூப்ஸ் இருக்குது, கூகுள் இருக்குது, நிறையா வெம்யூ வீடியோஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கூகுள்லேயோ டக்டக்லேயோ நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட தேடலை ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக அதுக்கான லிங்க்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். இட் டேக்ஸ் டைம், அவ்வளோதான். ஒரு பேஷன்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணும் போது தெர் வாஸ் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் அவைலபிள் இன் த இன்டர்நெட். ஒரு 2003-04-02 எனக்கு எதுவுமே கிடைக்கல. இன்டர்நெட்லலாம் அவ்வளோ தேடினா எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஸோ நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ரெஃபரன்ஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும். அங்கே இருக்க படங்கள் நான் பார்த்தா தான் எனக்கு அந்த படங்கள் என்னென்னு தெரியும். நான் கோதாரோட படங்களோ த்ரூஃபோட படங்களோ வந்து இன்ஸ்டியூட்டில் பார்த்தது தான். இன்னைக்கு டிவிடி ஈஸியாக கிடைக்குது. நான் இன்றைக்கி தேடி கண்டுபிடிச்சி ஆர்கேலேருந்து எடுத்துகிட்டு வந்து என்னோடய ஸ்டீம்பக் மிஷினில் போட்டு நான் அதை சைலண்ட்டாக வாட்ச் பண்ணேன். அந்த ஒரு ஜேர்னி இப்போது நான் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஈஸியாக எனக்கு இன்டர்நெட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் போனீங்கன்னா லேண்ட்மார்க்ஸ் அந்த மாதிரி நிறைய புக் ஷாப்ஸோ இல்லை அமேசானில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குது. எல்லா படங்களும் அதில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட் ஸ்டார் எல்லாமே அந்த படத்தை போட்டானுங்க. ஸோ ஈஸி ஆக்சசபிளில் இருக்குது. அந்த தேடல் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு சின்ன மிஸ் இருக்குது. அந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் இருந்தேன், அந்த தேடலோடு இருந்து அதை தேடி கண்டுபிடிச்சி பார்த்தேன்ற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இருக்குது. ஈஸியாக இருக்கே அப்படின்னு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோமே அப்படின்றது இல்லை. நம்ம தேடி அதை அதுக்கான வேல்யூ நம்ம கொடுத்தோன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தட் கிவ்ஸ் மீ அ ஹை. இது வந்து முழுக்க முழுக்க இதை நான் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் சினிமாவில் நான் வரத்துக்கு முன்னாடி, ஒளிப்பதிவாளர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தது எங்கள் அப்பா தான். ஸோ நான் தேவைப்பட்ட புக்ஸ் வாங்கிறதுக்கான ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பாக இருக்கட்டும், நான் தங்கி சாப்பிட்றதுக்கான ஹெல்ப், இதெல்லாம் வந்து இந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே அந்த ஃபேமிலியில் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தனால தான் இது பண்ண முடிஞ்சது. ஸோ தட் ஆல் திஸ் கிரெடிட் கம்ஸ் டு மீ, இட்ஸ் பிகாஸ் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் ஃபாதர் ஷுட் சப்போர்ட் யூ, அதர்வைஸ் யூ கான்ட் டூ சர்டன் திங்ஸ். இதான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபர் இது வரைக்கும் விஎஃப்எக்ஸில் ஒர்க் பண்ணாத ஒரு சினிமாட்டோகிராஃபர் திடீர்னு ஒரு விஎஃப்எக்ஸ் ஹெவி ப்ராஜெக்ட்டில் இன்வால்வ் ஆகிறது, அவருக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் தேவைப்படும், அது ஒரு சேலஞ்சாக இருக்குமா? இல்லை ஒரு சினிமாட்டோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குமா அவரோட ஒர்க்கில்? கண்டிப்பாக ஆக்சுவலாக விஎஃப்எக்ஸ்ன்றது ஒரு பெரிய பொறுப்பு. ஏன்னா என் ப்ராடக்ட் என்ன வரப்போகுதுன்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. தோ விஎஃப்எக்ஸ் பார்ட் வந்து டைரக்டரோட கால் தான், பட் சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க் என்னென்னா அது ரியலிஸ்டிக்காக கரெக்டாக ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கான ரேஷியோஸு, அதுக்கான மேத்தமெட்டிக்ஸ்லாம் இருக்குது. அந்த மேத்தமேட்டிக்ஸை வந்து கரெக்டாக இன்கார்பரேட் பண்ணும். லென்சிங் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இப்போ 3D யூஸ் பண்ணால் 3D இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக இன்கார்பரேட் பண்ணாமல் விட்டோம்னா எரர்ஸ் வந்துடும், நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது.
ஸோ அதுக்கான ப்ரீ விசுவலைசேஷன் ஒர்க்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரீ விசுவலைசேஷன் ஒர்க் பண்ணி விஷுவல் எஃபெக்ட் ஆர்டிஸ்ட் ஆர் த சூப்பர்வைசர்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாலே வி கேன் ஈஸிலி கிராக் டவுன். ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த விஷயத்த. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ சிஜி அவாய்ட் பண்ணுறீங்களோ, ஸ்கிரிப்டுக்கு டிமாண்ட் இருந்தால் பண்ணுங்கள், ஸ்கிரிப்டுக்கு டிமாண்ட் இல்லைனா அவாய்ட் பண்ணுறது வந்து பெட்டரான விஷயம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஒர்க்கை ரேப் அப் பண்ண முடியுமோ பண்ண முடியும். சிஜின்னு வந்தால் இட் ஷுட் பி லைக் நீங்கள் தேவை அப்படின்னும் போது பண்ணலாம். சின்ன சின்ன எரர்ஸ்லாம் எரேஸ் பண்ணலாம், நீங்கள் எங்கே எரேஸ் பண்ணலாம், ஏன்னா ரோப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் எரேஸ் பண்ணி தான் ஆகணும். சிலதெல்லாம் அன்அவாய்டபிள் திங்ஸ், இந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணலாம். க்ரியேட்டிவாக சிஜிஸ் நம்ம வந்து, நான் இப்போது ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன், இட் ஹாஸ் அமேசிங் சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருந்தது, ரியலிஸ்டிக்காகவும் இருந்தது. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இன்கார்பரேட் சினிமாவில் ஆகும்போது கதை சொல்கிறதுக்கான தேவையாக இருக்கும் போது ஆப்வியஸ்லி வி கேன் கோ ஃபார் இட். பட் சினிமாட்டோகிராஃபர் வந்து டெஃபினட்டாக விஎஃப்எக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இருக்குது. வி ஹாவ் டு நோ அபவுட் விஷுவலாக இருக்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். விஎஃப்எக்ஸ் மட்டும் இல்லை, பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஸ்கெச்சிங்லேருந்து விஎஃப்எக்ஸ்லேருந்து சிஜிலேருந்து த்ரீ டி அனிமேஷன்லேருந்து ஸ்ட்ரீட் ஆர்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு விஷுவலில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம செமியாட்டிக்ஸும் இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சினிமா, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு டெல் த ஸ்டோரி இன் அ பர்ஃபெக்ட் வே. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ சினிமா. நீங்கள் பண்ண படங்கள் இல்லாமல் சமீபத்தில் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்து வியந்த ஒரு ஒர்க் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி? அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தமிழ் சினிமான்னு அப்படின்னு நான் சொல்கிறதோட எனக்கு வந்து ஓம்காரான்னு ஒரு படம் பிடிச்சிருந்தது, விஷால் பரத். ஸோ நம்ம வீட்டிலே இருந்து நம்மளே வந்து அதை பற்றி நம்ம சொல்ல முடியல. விஷால் பரதோட ஓம்காரா என்ற படத்தோட சினிமாட்டோகிராஃபி வாஸ் எக்ஸ்ட்ராடினரி, இட் வாஸ் லைக் பிரில்லியன்ட் ஒர்க் சொல்லலாம். எனக்கு அந்த படம் நீ ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் இன்னொரு படத்தை பார்க்கும்போது எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க கேமரா சூப்பர் அப்படின்னு? எங்களுக்கு விஷுவல்ஸ் நல்லா தக தகன்னு தெரிஞ்சா ஓகே நல்ல கேமரா சொல்லிடுவோம். முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு அந்த சினிமாட்டோகிராஃபியோட ஒர்க் கிளாரிட்டி இருக்கா ஃபஸ்ட்டு, அது ஒரு ஒரு ஃபீலிங் கொடுக்குதா சப்கான்ஷியஸாக, ரெண்டாவது அந்த கதையை கரெக்டாக சொல்லிடுச்சா, அதுதான் மூணாவது, நாலாவது தான் லைட்டிங், அஞ்சாவது தான் அதுக்கான டோனு, ஆறாவது தான் அதுக்கான டெக்ஸ்சரு, இதெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு கிளாரிட்டி, அந்த கதையை ஒழுங்காக சொன்ன கிளாரிட்டி, நாட் த குவாலிட்டி கிளாரிட்டி, கதையை ஒழுங்காக சொன்ன கிளாரிட்டி, அதுதான் முக்கியம். ஸோ இஃப் த ஸ்டோரி இஸ் பீன் டோல்ட் பர்ஃபெக்ட்லி ஐ திங்க் தட்ஸ் அ பெஸ்ட் ஒர்க். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இரானியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தா சைக்கிளிஸ்ட் இதை மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைன்னு ஒரு படம் அப்பாஸ் கியாரோஸ்வாமி, சாதாரண ஒரு ஷார்ட் தான் வச்சுருப்பாங்க, தட் இஸ் ஆல்சோ சினிமாட்டோகிராஃபி. அஞ்சு ஷார்ட்டில் ஒரு படம் சொல்லியிருப்பாங்க, அஞ்சே ஸ்டாட்டிக் ஷார்ட். ஸோ அந்த ஷார்ட் வந்து நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அது கதையை சொல்லிடுச்சு, அதுதான் முக்கியம் முக்கியமான விஷயம். அந்த அஞ்சு ஷார்ட்டு நம்ம கதை சொல்லுது அப்படின்னா ஐ திங்க் தட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். ஒரு 10-20 ஷார்ட்டில் நம்ம கதை சொல்கிறத வந்து அஞ்சே ஷார்ட்டில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னா இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன், வாட் ஹவு இட் கன்வேஸ் அ ஸ்டோரி, அந்த கதையை எப்படி சொல்லிடுச்சு, அதுதான் ஒரு ஒரு பெஸ்ட் ஒர்க்கோட பிரதிபலிப்புன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன், ஒரு ஒரு நியூ ஃபிலிம் மேக்கர் ஒரு நல்ல கதையை வச்சுக்கிட்டு அவர் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஸோ அவர் நல்ல கேமரா தேடணுமா நல்ல கேமராமேனை தேடணும்? கண்டிப்பாக அவர் நல்ல சினிமாட்டோகிராஃபரை தான் அவர் தேடணும். கேமரா தேட வேண்டிய வேலை சினிமாட்டோகிராஃபர்கிட்ட விட்டால் அவர் பண்ணிப்பார் இல்லையா? ஸோ ஐ திங்க் பிலீவ் இன் சம் ஒன், இட்ஸ் அது என்ன சொல்கிறது, இது ஒன் மேன் ஆர்மி ஜாப் இல்லையே ஒரு சினிமா, இது வந்து பல பேர் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற ஒரு மீடியம். அவர் வந்து ஒரு நல்ல ஒளிப்பதிவாளரை தேடினார்னா ஐ திங்க் இட்ஸ் ஒர்க் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஹவு மணி சார் சொல்லுவார் இல்லையா, ஆக்டர்ஸ் ப்ராப்பராக கிடச்சிட்டா அந்த கேரக்டர் பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னு, அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர் கிடச்சா இன்னொரு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பெயின் எல்லாம் அவர் எடுத்துப்பார், ஸோ இட்ஸ் இஸ் பெயின். ஸோ யூ கேன் பிலீவ் இன் ஹிம், ஜஸ்ட் லீவ் இட் அவர்கிட்ட, உங்களோட பொறுப்பை படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அதான் அந்த ஒரு பிலீஃப்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கேமரா டசன்ட் மேக் எனி மேஜிக், இந்த சினிமாட்டோகிராஃபர் மேக்ஸ் த மேஜிக் த்ரூ த கேமரா. இதுதான், அது இல்லாமல் கேமராவுக்கு முன்னாடி என்ன இருக்கோ, வாட் இஸ் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி கேமராவுக்கு பின்னாடி யார் இருக்கா அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்கிறாங்க, கேமராக்கு முன்னாடி இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், ஆக்டர்ஸ், அதோட டைலாக் டெலிவரிஸு, அதுக்கான செட்டு எல்லாமே, அதுக்கு பின்னாடி ஆப்ரேட் பண்ண அந்த விஷுவலைசர் அவர் யாருன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நடுவில் இருக்கிறது ஒரு பேனா மாதிரி தான், அது 5 ரூபா பேனாக இருக்கலாம், 10 ரூபா பேனாக இருக்கலாம், இல்லை 50,000 ரூபா பேனாக இருக்கலாம், அது என்ன வேணால் இருக்கலாம். நான் அதை வச்சு என்ன எழுத போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். தட் இஸ் கண்டென்ட் இஸ் த மேட்டர், நாட் த பென். ஒரு ஆடியன்ஸுக்காக, ஒரு எங்களுக்கு லேமேனுக்காக ஒரு இது, நிறைய படங்களில் டைட்டில்ஸில் பார்க்க ஃபோக்கஸ் புல்லர் அப்படின்னு, இது இப்போ சில வருஷங்களாக தான் பார்த்துட்டு. ஃபோக்கஸ் புல்லர்னா யார், அவரோட வேலை என்ன? ஓகே, ஃபோக்கஸ் புல்லர் அப்படின்னா ஒரு லென்ஸ் டெக்னாலஜி ஒன்று இருக்குது. இப்போது வந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஒரு 5 அடியில் ஒருத்தர் இருக்கார், ஒரு 20 அடியில் ஒருத்தர் இருக்கார். 5 அடியிலேருந்து 20 அடியில் இருக்க ஆள் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா அதில் மார்க்கிங்ஸ் இருக்கும், அந்த லென்ஸ் வந்து மூவ் ஆகும் பேக் அண்ட் ஃபோர்த், உள்ளுக்குள்ளே பல விதமான பல லென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும், கான்கேவ் கான்வெக்ஸ் லென்சஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். அதுக்கான கலர் அப்ரியேஷன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். இதை பற்றி நம்ம ரொம்ப விவாரியாக பேசாமல் இருக்கிறது கரெக்டாக இருக்கும், ஏன்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ அந்த ஒரு 5 ஃபீட் to 20 ஃபீட் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 5 ஃபீட் to 20 ஃபீட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணோம், அப்போ தான் அந்த லென்ஸ் எலிமெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து மேட்ச் பண்ணி நம்மளுக்கு ஷார்ப்பன்டு இமேஜ் தெரியும். ஷார்ப்பன்டு இமேஜை தான் இன்ஃபோக்கஸ் இமேஜ்னு சொல்லுவாங்க. பிளர்டு இமேஜ் அப்படின்னா நாட் இன் ஃபோக்கஸ், அது வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக உட்காரலன்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் போகிறது வந்து இந்த ரெண்டு பேர் பேசும்போது இவர் ஃபோக்கஸ், அப்புறம் திரும்ப இங்கே திரும்பி இங்கே ஃபோக்கஸ்ஸு, மறுபடியும் இங்கே ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார், இல்லை ரொம்ப முன்னாடி ஒருத்தர் இருக்காருனா இவர் பேசி முடிச்சு அவருக்கு போகும்போது அவர் மேலே ஃபோக்கஸ், அவர் பேசி முடிச்சு அங்கே கேமரா பேன் ஆச்சுன்னா தெருவில் ஃபோக்கஸ், இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகணும் ஃபோக்கஸ். அப்போ தான் அந்த லென்ஸை வந்து நம்ம அலைன்மெண்ட் கொண்டு வர முடியும், ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்மளுக்கு ரெண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஷார்ப்பான சப்ஜெக்டை ரெண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபோக்கஸ் புல்லர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக தேவைப்படுறாரு. இப்போது இறுதி சுற்றை எடுத்துக்கோங்க, ஒருத்தர் இங்கே பாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே இன்னொருத்தர் வேறு ஆங்கிளில் பாக்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ கேமரா மூவ் ஆகிட்டுருக்கு, ஸோ எங்கே பஞ்ச் பண்ண போகிறாங்களோ அந்த பஞ்சில் ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ இது ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். ஸோ விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் புல்லர் என் கூட ஒர்க் பண்ணார், அவர் தான் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம் இமேஜ் ஷார்ப்னஸ், இமேஜ் ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம பார்க்கும்போது நம்ம தலையில் வந்து எந்த வலி இருக்காது. ரொம்ப நேரம் பிளர்டான இமேஜை நம்ம பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு தலைவலி வரும், அப்போனா நம்ம என்ன கண்ணாடி போடுறோம். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்மளால் பார்க்க முடியாமல் போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு தலைவலி வர அந்த ஃபீல் வரும். அப்போ நம்ம போய் டெஸ்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி போடுவோம், கிளியராக தெரியும், நம்மளுக்கு தலைவலி போயிடுமா. இந்த விஷயம் தான் தியேட்டரில் நடக்கும். ஃபோக்கஸ் அவுட்டாக இருந்ததுன்னா நம்ம ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் பார்த்தா அவங்களுக்கு இரிட்டேஷன் ஆவாங்க. ஸோ கதை சொல்ல வேண்டிய விஷயம் வந்து அடிபடும். ஸோ இந்த விஷயத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணும், ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் பில்லோட ஜாப் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒர்க். ஐ திங்க் தே ஷுட் பி ரெஸ்பெக்டட் அட் தட் பார். இன்னும் ஒரு ஃபோக்கஸ் பில்லருக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தாங்க. ஒரு டெக்னீஷியன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னீஷியன் இன் திஸ் ஃபில்ம் மேக்கிங், ஃபோக்கஸ் பில்லர்ஸ். ஸோ ஐ திங்க் அதுதான் இந்த ஃபோக்கஸ் புல்லிங்ன்றது வந்து ஒரு டெக்னிக் தான், இந்த லென்ஸ் எலிமெண்ட்டை மேட்ச் பண்ணி ஷார்ப்பன் இமேஜ். அது டிஜிட்டல் எரரில் வந்ததா இல்லை முன்னாடியே செல்லுலாய்ட்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஏன்னா இப்போ தான் அது டைட்டில்ஸில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஃபோக்கஸ் புல்லர்ன்ற பேர். அந்த மரியாதை அது அந்த டைம்லேயும் இருந்தது, பட் இப்போ அதுக்கான மரியாதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். நம்ம ஒரு சினிமாடோகிராஃபர் எவ்வளோ சென்சிட்டிவாக ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்காரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவரும் பார்த்துட்ருப்பார், ஏன்னா அந்த இமேஜ் கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு. அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அக்யூரேட்டான விஷயத்த பண்ண வேண்டியது. ஒரு சின்ன ஒரு நூல் தப்பானால் கூட, ஒரு இன்ச் தப்பானால் கூட அது ஷார்ட்டே திருப்பி எடுக்க வேண்டியதாகும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபோக்கஸ் புல்லர் ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டட் ஆஸ் அதர் டெக்னீஷியன்ஸ் ஆர் ரெஸ்பெக்டட். இப்போது நம்ம டாக்ஸ் ஆஃப் சினிமாவோட கார்ட்ஸ் ரவுண்டு, சின்ன ஒரு ப்ரீஃப் ரவுண்ட், செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க, காமிச்ச உடனே உங்கள் மனசில் டக்குன்னு பட்டது அப்படியே சொல்லிடுங்க. ஓகே, நம்பர் ஒன் தலை ஸ்லேகஸ், ப்ரில்லியன்ட் ஆக்டர், லைக் கிளாஸாக இருக்கும் அவரோட படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான ஆளுங்களை கேமராவில் கேப்சர் பண்ணுறது ஒரு சந்தோஷம் தானே? கண்டிப்பாக, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்பர் டூ தளபதி, ஸோ இட்ஸ் ஆக்சுவலி எ கிரேட் பர்ஃபார்மர், யூனோ
சின்ன வயசுலேருந்து இவரோட படங்கள்லாம் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ எம் ஈகர் டு ஷூட் ஹிம். ஒரு நாள் இவரை சினிமாட்டோகிராஃபி பண்ணணுன்னு ஐ எம் திங்கிங். அடுத்தது தலைவர் ரீசெண்டாக கோலமா கோகிலாக்கு இவரை கூப்பிட்டு, இவரே வந்து எங்களை கூப்பிட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. சர்ப்ரைஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஐ ரியலி கான்ட் ஃபர்கெட் தட் டே. இவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஸோ கமல் சார், இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி தான் சினிமாவே நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க, நானும் ஒருத்தன். ஸோ வி மிஸ் இம் லைக் இன் சினிமா. ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் மிஸ் இம் இன் சினிமா. இன்னும் அவரும் முடிவு எடுத்தாரு. ஸோ ஐ திங்க் வி வாண்ட் இம் பேக் இன் சினிமா. அடுத்தது ஓகே, டைரக்டர் ஆஃப் சன் என்ஜிகே. யா, என்ஜிகே ஈஸ் அ வெரி க்ரியேட்டிவ் டைரக்டர். ஸோ ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் யூனோ ப்ரிவிலேஜ். ஸோ நான் காலேஜில் படிக்கும்போது இவரோட படங்கள் பார்த்தேன். இன்றைக்கி இவரோட ஒர்க் பண்ணும்போது இவர் எனக்கு கொடுக்குற அந்த க்ரியேட்டிவ் ஃப்ரீடம், ஸோ தட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. வி ஆல்ரெடி டன் சம் 85% ஆஃப் த ஒர்க். ஸோ இன்னொரு 15% இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். மணி சார், ஸோ இட்ஸ் லைக் இவரோட அலைப்பாயுதே, நாயகன், இதெல்லாம் வந்து பார்த்து தான் நான் வியந்து போய் பிசி சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இவரோட ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் ஆர்யா வந்து சந்தன தேவனில் ஹி ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். இது வந்து அவரோட கரியர் மைல் ஸ்டோன். ஓவரால் இமேஜ் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் லைக் வெரி டஃப் பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா அந்த பீரியடில் ஒர்க் பண்ணுறது. ஸோ ஐ ஆம் லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஹிஸ் ஃபிலிம் கெட் ரிலீஸ் சூன். இசைஞானி, ஸோ இவரோட படங்களோட பாட்டை கேட்டாலே நம்ம நிறைய விதமான லைட்டிங்கே யோசிக்கலாம். ஸோ தட் அ டெப்த் ஹீ ஹேஸ். ஸோ நிறைய நாள் இவரோட பாட்டெலாம் கேட்டு நான் வந்து ஷூட்டிங் போயிருக்கேன். ஒன் டே என்னோட படங்களுக்கு இவரும் இசை பார்க்க அவர் தான் மியூசிக். நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆ, பால ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி, ஒரு இமோஷன் இருக்கும் அவரோட மியூசிக்கில். இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி. கேட்குறதுக்கு வந்து பல தடவை கேட்டே இருக்கலாம், பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அது ஒரு தனி ஃபீலிங். இட்ஸ் லைக் இசை புயல். ஸோ ஹீ இஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். ஸோ இவரோட எல்லா பாட்டும் நான் கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரால் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மியூசிக்கை வந்து கிளாஸாக போட முடியும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க். பட் இவரோட படங்களோட மியூசிக் வந்து இவரோட மியூசிக்னாலேயே 50% ஆஃப் த விஷுவல்ஸ் பியூட்டிஃபுல்லாகிடும். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் நோ வே லைக் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் சினிமா இந்தியா. ஸோ ஹூம் வி இன்ஸ்பயர் அண்ட் வி க்ரோ அப். நீங்கள் பண்ண படங்கள்லையே ஆக்சுவலாக நான் என்னென்னா, இவர் வந்து ஏரமான் ஆகிறதுக்கு முன்னாடி திலீபா அப்படின்னு, திலீப் அப்படின்ற பேரில் இருக்கும்போது நான் ஒரு வெக்கேஷன்ஸில் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மாவோட ஆஃபீஸ்க்கு போவேன். அங்கே ஒரு சின்ன ஸ்டுடியோ இருந்தது, சவுண்டு மட்டும் பண்ணுவாங்க. ஐ ஹர்ட் தட் யூஸ் டு கம் டு தட் ஆஃபீஸ் டு ப்ளே ஜிங்கிள்ஸ் ஃபார் ப்ரைமரி ஸ்கூல். அதுக்கெலாம் பண்ணுவார்னு நான் கேள்விப்பட்டேன். So I was also learning a lot of things from that studio and that sound designers avanga kitta irundhu. So ivar adu ஏரமன் அவர்த்துக்கு மடி அது வந்து நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அந்த டைமில் ரியலைஸ் பண்ணல, ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். ஸோ அந்த விஷயம் எனக்கு உறுத்திட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண படங்களில் நீங்கள் ஷூட் பண்ண சீக்வன்ஸ் ஏதாவது பார்த்துட்டு மியூசிக் போட்டு இம்பேக்ட் பயங்கரமாக ஏறிடுச்சு அப்படின்னு ஏதாவது நினச்சிருக்கீங்களா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு? மியூசிக்னாலே மியூசிக்னால டெஃபினட்டாக அனிருத்தோட மியூசிக் சொல்லலாம், சந்தோஷ் நாராயணன் மியூசிக் சொல்லலாம். ஸோ யுவனோட மியூசிக்கும் அதே மாதிரி தான். சந்திரதேவன் ஐ ஹஸ் புட் அன் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். ஸோ ஐ திங்க் ஐ ஒவ்வொரு ஐ ஒர்க் வித் ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் செரிஷ்ட். ஐ கேன் சே இப்போ ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன், நீங்கள் சாதாரண டாக்கி போர்ஷன் மாதிரி ஷூட் பண்ணுறீங்க, அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது மாண்டேஜ் சாங்காக வந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? அப்படி பார்த்தா
சந்தோஷ் நாராயணனுக்கு இந்த படம் சொல்லலாம், இறுதி சுற்று நிறைய மாண்டேஜை ஷூட் பண்ணுவோம், ஹி மேட் அ மியூசிக் பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. தென் கோலமோ கோகிலால் அனிருத் பண்ண மியூசிக், வி ஷா மாண்டேஜாக தான் ஷூட் பண்ணுவோம் அந்த கல்யாண வயசு சாங், பட் அந்த பாட்டு இன்கார்பரேட் பண்ண உடனே வேற மாதிரி வந்துருச்சு. Even I'm like working with him, already I worked with him in one film. இப்போ சந்தன தேவன், he is like one of my favorite music director. அடுத்தது ஓகே, கோகோவோட மெயின் லீட் இவங்க தான். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி சென்சிபிள் ஆர்டிஸ்ட் யூ கேன் சே. ஐ திங்க் ஷீ இஸ் ரியலி அ ஸ்டார் ஆக்டர். ஸ்டார் யா. சந்தோஷ் இப்போ தான் பேசணும். ஸோ ஹீ மேக்ஸ் அ வண்டர்ஃபுல் மியூசிக், இறுதி சுற்று, இறைவி. ஐ தரோலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். நல்லா பேசுவார் வந்தார் நான் செட்டிலலாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் அ வெரி கூல் பர்சன், நல்லா எல்லாரையும் ஓட்டிட்டு இந்த மாதிரி இருப்பார். ப்ளஸ் அவரோட மியூசிக்கில் ஒரு டெப்த் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹி ஹஸ் மேட் அ மார்க் ஃபார் ஹிம் செல்ஃப். அனிருத் இட்ஸ் லைக் ஒரு யூத்து ஒரு மாஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஆளால் போட முடியும் அப்படின்னா அது அனிருத் தான். ஸோ இட்ஸ் லைக் நைஸ் கை, யூனோ, அ வெரி சிம்பிள் பர்சன், வெரி சைலண்ட் கை, பட் ஹி மேக்ஸ் அ வண்டர்ஃபுல் மியூசிக், ஒரு பிளாஸ்ட் அதில் வரும்போது. ஸோ ஐ திங்க் ஐ எம் லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஹிம் இன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். லைக் மேக்ஸ் மீ டு கிரியேட் லாட் ஆஃப் நியூ விஷுவல்ஸ். ஒரு எனர்ஜி இருக்கு. விஜய் சேதுபதி இஸ் மோஸ்ட் ரியலிஸ்டிக் ஆக்டர். இறைவியில் வாட் எவர் இஸ் டன் இஸ் அ மார்வலஸ் ஒர்க் நான் சொல்லலாம். ஒரு ஜென்யூன் பர்ஃபார்மன்ஸை வந்து நான் பார்த்தேன். ஒன் டேக்கில் பண்ணுறது ரியலிஸ்டிக்காக அந்த இடத்தையே அந்த அந்த உண்மையிலே ரியலிசமாக ஒரே ஒரு ஒரு டேக்லேயே அந்த இடமே அந்த இதில் தான் நடந்துகிட்ருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கேமரா இல்லாமல் சும்மா பார்த்தாலே அண்ட் ஈ கேச்சஸ் அப் ஸோ ப்ரில்லியன்ட்லி. ஒரு ஒரு ஷார்ட்டில் அப்படியே ஒரு ஃப்ளிக் ஆஃப் செகண்டில் அந்த அந்த விஷயத்தை கேட்ச் பண்ணி ஈ இம்ப்ரூவ்ஸ் இந்த ஷார்ட் அண்ட் ஈ இமேஜஸ் ஆக்டிங் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. நான் சொன்னோம் ப்ரில்லியன்ட் ஆக்டர். Shankar sir, is a pioneer of cinema. டெக்னாலஜி அப்படின்றது வந்து நம்ம அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோன்னா ஹீ இஸ் த ஒன். ஸோ ஐ திங்க் ஃபார் எவ்ரி டெக்னீஷியன் ஹீ இஸ் லைக் பெஞ்ச் மார்க், யூனோ, லைக் அ பிளாட்ஃபார்ம் டு எக்ஸிபிட் இஸ் ஒர்க். நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம், எல்லாம் செய்ய போகிறோம், ஆனால் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கணும்ல. ஐ திங்க் ஒரு ஒரு காலகட்டத்தில் இவரோட படங்கள் பண்ணால் அந்த அந்த ஸ்டேஜ் கிடைக்கும். ஸோ வீ கேன் எக்ஸிபிட் அவர் ஒர்க் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே, யூனோ, இன் அ வெரி ஹையர் ஸ்கேல். அது நம்ம இந்தியன் சினிமாக்கே ஒரு பெருமையான விஷயம். நெக்ஸ்ட் அட்லீ ஹார்ட்லி, ஐ லவ் திஸ் ஃபிலிம்ஸ். எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவிட்டி இருக்குது. மோஸ்ட்டாக தளபதி அவரை வந்து சம ஸ்டைலாக ஒரு வேறு ஒரு தோற்றத்தில் ஒரு வேறு ஒரு மாசாக காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஐ திங்க் இஸ் அ வே ஹெட் டு கோ ஃபார் ஹிம். ஐ திங்க் இஸ் ரியலி குட் இஸ் வாட் இஸ் டூயிங். அவரோட டைரக்ஷன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. டைமிங்காக இருக்கட்டும், லென்த்தோட ஃபில்மாக இருக்கட்டும், எடிட் பேட்டர்னாக இருக்கட்டும், சில டைரக்ஷனில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆக்டர்ஸ் கிட்ட தான் வாங்குவாங்க. அந்த விஷயம்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தது ஹி சீம்ஸ் லைக் வெரி மெச்சூர் டைரக்டர். லாஸ்ட் எஸ் எஸ் ராஜமௌலி, இவரோட படங்கள் நான் பார்த்துருக்கேன். மகதீரா அண்ட் பாகுபலி இஸ் லைக் அ வெரி பிக் ஸ்கேல் மாஸ் மீடியம் கிரியேட்டர். ஸோ ஷுட் ட்ரை டூயிங் ஒன் தமிழ் ஃபிலிம் பண்ணார் நல்லாயிருக்கும். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சிமெண்ட் சினிமாட்டோகிராஃபியில் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி பேசுகிறீங்க. இவ்வளோ நாங்கள் எதிர்பார்க்கல, இவ்வளோ டெக்னிக்கலாக நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவீங்கன்னு. தேங்க்ஸ் லாட், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் பார்த்த எல்லாருக்கும், சினிமா மேலே ஆர்வம் இருக்கிற எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லாட் ஃபார் யர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஈகர்லி வெயிட்டிங்.
என் இன்டர்வியூ நேரம் பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.